மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல்ங்கிறனால உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஷீட் துருப்பிடிக்காது. ரெயின்ஃபால் சவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே பெட்டராகவே ரெடியூஸ் ஆகும். ஹீட்டுமும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம யூபிவிசியில் தண்ணி அடித்து சவுண்டு வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். நார்மல் மெட்டல் ஷீட்டு இதில் எப்படி சவுண்டு வந்து வருது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், மேலே வெடிக்குது அப்படின்னு. ஆமாம். இப்போ அதெல்லாம் இதில் வராது, கண்டிப்பாக வராதுங்க. அதாவது நீங்கள் இந்த ரூஃபில் போட்டிங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கும், அது ஊந்துதுன்னா உடையுமா உடையாதா அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டெஸ்டிங். ஓகே, இப்போ இந்த ஷீட் யூஸ் பண்ணுறதால வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதை கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம 50 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம A to Z ரூஃபிங் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பெட்டோ ஷீட்டு அப்புறம் மெட்டல் ஷீட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய மைனஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி புது மாடலில் நிறைய ரூஃபிங் சிஸ்டம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, காஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் A to Z இந்த 4 ரூஃபிங் ஷீட்டோடைய என்டையர் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் சார். என்னுடைய பேர் விஜயகுமார். எங்கள் கம்பெனி நேம் வந்து ஏவி ரூஃபிங்ஸ். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரூஃபிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ரூஃபிங்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோடு பழைய ஊருக்கு இல்லைங்களா, அது ஞாபகத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஆஸ்பெட்டா ஷீட் வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேல்வேலியம் ஷீட் வந்தது. இது காமனாக வந்து ரூஃபிங்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு இந்த 3 ப்ராடக்ட் தான் மைண்டுக்கு வரும். பட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக மாடர்ன் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கோம். அது என்ன மாடர்ன் ரூஃபிங் ப்ராடக்ட், அது எப்படி இருக்கும் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப்டைன் பிராண்டோட ஏஎஸ்சியை கூட்டட் யூபிவிசி ரூஃப்டைல். ஆக்சுவலாக வந்து இது வந்து மெட்டல் ஷீட்டுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல். மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு மெட்டல் ஷீட்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக துருப்பிடிச்சிடும், உங்களுக்கு மழை பெஞ்சுதுன்னா வந்து தடத்தடன்னு ஒரு சவுண்டு கேட்கும். பட் வந்து உங்களுக்கு யூபிவிசி ஷீட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஷீட்டு துருப்பிடிக்காது. ரெயின்ஃபால் சவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப நல்லாவே பெட்டராகவே ரெடியூஸ் ஆகும். ஹீட்டுமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இப்போ மெட்டல் ஷீட்னா அப்படியே உங்களுக்கு ஹீட் இறங்கும். பட் இது வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மெட்டல் ஷீட் வந்து 0.3 mm, 4 mm, 4.7, 5.0 அந்த மாதிரி தான் திக்னஸில் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்து 2.5 mm. ஆக்சுவலாக வந்து நம்ம இது ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸ்பானிஷ் ஸ்டைல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓடு மாதிரியே இருக்கும். லுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓடு மாதிரியே இருக்கும். ஓடு போட்ட ஃபீலுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மெட்டல் ஷீட்னா உங்களுக்கு லுக் அந்தளவுக்கு இருக்காது இல்லைங்களா. பட் உங்களுக்கு இது வந்து லுக்கும் நல்லாயிருக்கும், பட் அடிஷனல் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களே. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல்ங்கிறனால உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மெட்டல் ஷீட் எப்படி நம்ம கவனம் அதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிசி ஷீட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். பட் பர்லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 2.5 அடிக்கு மேக்ஸிமம் ஒரு பர்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிட்டிங்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷன் அப்படின்னா எத்தனை கலர் ஆப்ஷன் இருக்கு? கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டில் ஒரு 4 கலர்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். ஆரஞ்ச், கிரே, ரெட், இப்போ புதுசாக வந்து சாக்லேட் ப்ரௌனும் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். இதுதான் அடுத்த கலர், சாக்லேட் ப்ரௌனும் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த 4 கலர் இருக்கு, நீங்கள் கீழே ஒரு 2 கலர் நல்லா இருக்கு. ஆமாம் சார், ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம கரண்டில் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்கு. இப்போ தான் வந்து காஃபி ப்ரௌன் லான்ச் பண்ணோம். ஆல்ரெடி 3 கலர்ஸ் பண்ணிருந்தோம், இப்போ காஃபி ப்ரௌன் லான்ச் பண்ணோம். சரிங்க, இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கலரும் அடிஷனாக ஆட் பண்ண போகிறோம். ஓ, அடிஷனலாக இது வரப்போகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃபியூச்சரில் இது 2 கொண்டு வரப்போம். ஓகே ஓகே, இந்த 2 கலர் வந்து அதனால விட நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, இல்லை அவங்க கஸ்டமர் வந்து எந்த கலர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை நம்ம மாற்றி பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இது வந்து சவுண்டு நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னீங்களா? ஆமாம், மெட்டல் ஷீட்டை விட எவ்வளோ கம்மியாக இருக்கும் சார்? அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட் படி 6 dB வரைக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆமாம், ஓகே, நம்ம வேணாலும் நம்ம சைட்டில் உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக காமிக்கிறோம், நீங்கள் அங்கேயே கூட செக் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, இப்போ நம்ம யூபிவிசியில் தண்ணி அடித்து சவுண்டு வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். நல்லா அடிங்க. நம்ம மெட்டல் ரூஃப் வந்து நிறைய வீட்டில் நீங்களே போட்டிருப்பீங்க, மழை பெய்யும் போது எவ்வளோ சவுண்டு வருது அப்படின்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சாம்பிளுக்கு ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து ஹெவியான சவுண்டு அங்கே கேட்டுச்சு. அதாவது ஒரு நைட்டில் மழை பெஞ்சிட்ருக்கிறப்ப எடுத்த வீடியோ இது.
இப்போ அதே மாதிரி இங்கே கேட்டிருக்கிற சவுண்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே எவ்வளோ சவுண்டு வருதுன்னு. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட மெட்டல் அப்படின்றதால சவுண்டு வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் தண்ணி, அதாவது நீங்கள் வாட்டர் டேங்க்லலாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது கேட்டிருப்பீங்க ஒரு சவுண்டு எப்படி வருதுன்னு, அந்த அளவுக்கான சவுண்டு தான் இங்கே வருது. இங்கே மெட்டல் ரூஃபிங் போட்டிருக்குது, நார்மல் மெட்டல் ஷீட்டு. இதில் எப்படி சவுண்டு வந்து வருது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். மெட்டல் ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க, மழை பெய்யும் போது எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரில் போட்டு அங்கே தண்ணி அடித்தோம், அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெவியான தண்ணி இல்லை, ஃபோர்ஸாக வரல. இருந்தாலுமே இதில் எவ்வளோ சவுண்டு வருது அப்படின்றது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அக்சசரிஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இப்போ கேரளா மாடலில் போகிறீங்க, ஃபோர் சைட் ஸ்லோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரிட்ஜஸ் இருக்குது. கார்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரிட்ஜஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ வே ரிட்ஜ் இருக்குது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டிகேப் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கேப்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே இப்போ நீங்கள் ஸ்க்ரூ வந்து டேரெக்டாக அப்படியே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஸ்க்ரூ கேப் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் தான். ஓகே, இதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ வரும் சார்? இப்போ உங்களுக்கு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 59 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 59 வருது. என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னும் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும். என்ன அப்படின்னா அதில் வந்து திக்னஸ் கம்மியாக வச்சுருப்பாங்க, 2.2 mm 2.3 mm தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு சீப்பாகவும் கிடைக்கும். நீங்கள் மெயினாக யூபிஎஸ்சி ஷீட்டில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கொடுத்துருக்கப்பு பிளாஸ்டிக் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜஸ்க்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். பட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் படி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெட்டீரியலே லான்ச் பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த டெஸ்ட் பண்ண டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கோம். ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் மேலே வெடிக்குது அப்படின்னு. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அதெல்லாம் இதில் வராது, கண்டிப்பாக வராதுங்க. மேபி ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் அதிகம். பட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பியூராக வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் தான் மீட் பண்ணுறோம். நம்ம மெட்டீரியல் அதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு ஏதாவது வாரண்டின்னு ஏதாவது இருக்கா? நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி பிரேக்கேஜ் அது மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இந்த யூபிவிசி ஷீட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த காரை இது மேலே ஏற்றி இப்போ செக் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் இந்த ரூஃபில் போட்டிங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கும், அது ஊந்துதுன்னா உடையுமா உடையாதா அந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டெஸ்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டேமேஜ் கூட ஆகலை இதில். என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். பர்லின் கேம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2-2.5 அடி கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம். இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், பர்ஃபெக்டா இதாயிடும். ஓகே ஓகே. இப்போ அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க வாங்கினாங்கன்னா? வாங்கினா நாங்கள் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஷீட் வந்து என்ன சைஸில் வரும் வாங்கும்போது? சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைசஸ் பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 அடி இருக்கும், 1050 mm இருக்கும். லென்த்து வந்து 8 ft 10 ft 12 ft 14 ft வரைக்கும் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். 14 ft வரைக்கும் இருக்கும். ஓகே சார், அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரூஃபிங் சிங்கிள்ஸ். ஓகேங்களா, இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 3D பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணுற ப்ராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னானிக்கல் ப்ராண்டு. டெக்னானிக்கல் ப்ராண்டுக்கு வந்து நம்ம ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தமிழ்நாடு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப அட்ராக்டான ப்ராடக்ட், பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே மாடர்னாக கொஞ்சம் லக்ஸூரியாக வந்து ரூஃப் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே வந்து நம்ம இது சஜஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஆர்கிடெக்டோட ரொம்ப ப்ரிஃபரபிள் மெட்டீரியல் வந்து சிங்கிள்ஸ். ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக, இப்போ ஒரு ரெசார்ட்ஸ் கன்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃப் தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன மெட்டீரியலில் ரெடி பண்ணுறது? இது ஆக்சுவலாக வந்து இது பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிட்டமின் தான். பிட்டமினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிட்டமின் இருக்குது. எஸ்பிஎஸ் பிட்டமின் ஒன்று இருக்குது, ஆக்சிடைஸ்டு பிட்டமின் ஒன்று இருக்குது. ஆக்சிடைஸ்டு பிட்டமின் தான் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம நேச்சருக்கு வந்து செட் ஆகும். எஸ்பிஎஸ் பிட்டமின் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு பிட்டமின் தான் பண்ணுறோம்.
இந்த விட்டமின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம கம்பெனி ஒன் ஆஃப் த கம்பெனி. இப்போ இது வந்து இப்படி ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குமா? ஆமாம், இன்ஸ்டால் பண்ணுறது. ஆமாங்க சார், பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மேட் மாதிரி தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஃபைபர் போர்ட் கொடுத்துருவோம். ஸ்டீல் ஒர்க் பண்ணி சிமெண்ட் ஃபைபர் போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே தான் இதை லே பண்ணுவோம். ஓகே ஓகே. இது நம்ம சிங்கிள்ஸில் என்ன உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்னா, இது வந்து 5.4 mm டபுள் லேயர் சிங்கிள்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க, 5.4 mm இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, விட்டமினோட டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சிங்கிள்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு ஃபைபர் கிளாஸ் கிரேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம 90 grade நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியல் இருக்க தனித்துவம். சரி, இப்போ அதனால் என்ன யூஸ் அதெல்லாம் கொடுத்து? இல்லை, இப்போ என்னன்னா உங்களுக்கு மெட்டீரியலோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நம்ம எல்லாமே ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப எது வந்து பெட்டராக இருக்கும், நம்ம கிளைமேட்டுக்கு என்ன சூட் ஆகுங்கிறது எல்லாமே சர்ச் பண்ணி அப்படிதான் நம்ம மெட்டீரியல் எடுத்துட்டு வரோம். ஓகே, இப்போ இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுறதால வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 110 degrees Celsius. ஸோ அந்த டிகிரிக்கு போகிறப்ப தான் வந்து உங்களுக்கு ஷீட் மெல்ட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து மற்ற ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பக்காவே ஃபிட் ஆகும். அது எதுக்கு அது ஒட்டுறதுக்கு? ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து இது பேஸ்ட்டு தான், உங்களுக்கு அட்ஹெசிவ் தான், டேரெக்டாக அப்படியே ஒட்டிக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் நம்ம ஸ்க்ரூ கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். இதில் கலர் ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 series இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஏர் கலெக்ஷன் சீரிஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம 50 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறோம். எவ்வளோ? 50 years. 50 years வாரண்டி கொடுக்குறோம். 50 years மேனுஃபேக்சரிங். ஓகே ஓகே. இப்போ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது எதுல இருக்கு? சார், ஆக்சுவலாக இது வந்து 115 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். ஓகே, இப்போ இது 50 years வாரண்டி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த கலர் வந்து போகாதா 50 years? இல்லை, கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டி கொடுக்குறோம். மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 years. என்ன அப்படின்னா அந்த மேலே இருக்க ஸ்டோன் வந்து பீலப் ஆகி வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறோம். கலருக்கு 10 years வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கும் 50 years வாரண்டி? ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோகோ பிராண்டோட ஸ்டோன் கோட்டட் ரூஃப் டைல். இங்கே வந்து ஏன் ஸ்டோன் கோட்டட் ரூஃப் டைல்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து நம்ம கேல்வெலியம் ஷீட் இல்லைங்களா, இது மாதிரி வந்து 0.5 mm கேல்வெலியம் ஷீட் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் பேக்கிங் கொடுத்துருவோம். இதோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் ப்ளஸ் டெக்னாலஜின்ட்டு ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா மெட்டீரியலோட வந்து டியூரபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்காக, ரஸ்ட் ஆகிறது அதெல்லாம் குறைக்கிறது. ஆமாம் ஆமாம். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹைகிரேட் கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டோன் பேக்கிங் கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் என்னென்னா உங்களுக்கு நம்ம இந்த கிரானுவல்ஸ் இருக்குதுனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெயின்ஃபால் சவுண்ட் இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடெல்லாம் போடுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு கலர் ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு 6 patternல வச்சுருக்குறோம் மெட்டீரியல். இன்னொன்று, நீங்கள் ஓடு போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பில்டிங் மேலே இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா டெட் வெயிட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஓடோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 kg அஞ்சு கிலோ வரைக்கும் ஓடு இருக்கும். பட் இது வந்து 450 grams தான் வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வெயிட். ஸோ வந்து உங்களுக்கு மேலே ஏற டெட் வெயிட் வந்து குறையும். ஓகே, இப்போ இந்த ஸ்டோன் கோட்டிங் நீங்கள் வந்து மேலே கொடுத்துருக்கீங்க, அது வந்து கீழே உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இப்போ இது என்ன அப்படின்னா எல்லாமே மிஷின்ஸ் மேட் பண்ணுறது. இப்போ என்னென்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து ரோபோட் தான் ஸ்ப்ரே பண்ணும். உங்களுக்கு வந்து க்ளூ கொடுத்துட்டு மேலே பண்ணுற ஸ்டோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பர்மனன்ட் ஸ்டோன் வெளியே வராது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 2 rainfallல பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி ஸ்டோன் மட்டும் இருக்கும், அந்த சின்ன சின்ன துகளெலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 rainfallல வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இருக்க பர்மனன்ட் ஸ்டோன் வரவே வராது. ஓகே சார், இதில் எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது? இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 6 designs இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 colors இருக்குது. ஒரு சில டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா 7 colors கூட வச்சுருக்கோம். ஒரு சில டிசைனில் 4 colors இருக்குது. மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறீங்க? இதுக்கு எவ்வளோ? இதுக்கு வந்து 10 years வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, 10 years வந்து கலருக்கும் ப்ராடக்ட்? ஆமாம், கலருக்கும் ப்ராடக்ட்டு ரெண்டுக்குமே 10 years வாரண்டி கொடுக்குறோம். ஓகே சார், இதனுடைய ப்ரைஸ் வந்து என்ன இதில் ஸ்டார்ட்? சார், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 85 ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். ஸ்கொயர் ஃபீட் 85 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார், டிபெண்ட்ஸ் அப்பான் திக்னஸை பொறுத்து உங்களுக்கு ரேட் வேரியேஷன் இருக்கும். ஓகே சார், இது என்ன சைஸில் கிடைக்கணும் சார்? சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1340 mm 420 mm இருக்கும். ஃபீட் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 feet 1.4 feet இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 feet நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ ஏன் அது இந்த இதில் வரல சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம லாங் ஸ்பேனாக பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளா டைப்பில் ரூஃப் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் அதிகமாகும். லாங்காக கொடுத்தா? ஆமாம், லாங்காக கொடுக்குறப்ப இப்போ நீங்கள் கார்னர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷீட்டே வேஸ்ட் ஆயிரும். ஆமாம், பட் நீங்கள் இதில் நம்ம ஷார்ட் ஸ்பேனாக போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் வேஸ்டேஜஸ் குறைக்கலாம். ஸோ அதனால தான் மெயினாக வந்து நம்ம ஷார்ட் பண் இது பண்ணுறோம். ஓகே சரி, இப்போ இது ஷார்ட்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் லாங் ஸ்பேன் போனீங்க அப்படின்னாலும் கொடுக்குற பர்லின் பார்த்திங்க அப்படின்னா 1.5 அடிக்கு ஒன்று கொடுக்கணும். நீங்கள் ஷார்ட் ஸ்பேன் போனீங்க அப்படின்னாலும் கொடுக்குற பர்லின் 1.5 அடிக்கு ஒன்று கொடுக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஓகே சார், இப்போ இதில் ஸ்க்ரூ பண்ணும்போது அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூபிவிசியில் பண்ண மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்குது? இருக்கு
இருக்குங்க சார். ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா மேலே ஒயிட் ஒயிட்டாக தெரியும். ஓகே. ரெண்டாவது வந்து கரோஷன் ஆகும், ஃபியூச்சரில் கரோஷன் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா, சேம் கலரில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் வச்சுருக்கும், ப்ளூ மேலே போட்டிருக்க ஸ்டோனே இருக்கும், ப்ளூ ப்ளஸ் ஸ்டோன் இருக்குது, அதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை மேலே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே சார். இந்த ரூஃபிங் ஷீட் வந்து எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணலாம் சார்? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிக்கோ, கார் பார்க்கிங் அந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் கமர்ஷியலாக போகிறீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு, ரெசார்ட்ஸு, ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஹவுஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப லக்ஸுரியாக எங்கே தேவைப்படுதோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிட்டு. இப்போ இதை விட லக்ஸுரியான ப்ராடக்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இல்லை? அப்படியே லென்த் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், கொஞ்சம் மாடர்ன் ஆகும். ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படின்னா ஓடு சேம் அந்த ப்ரொஃபைலே போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்டாக வேறு ப்ரொஃபைல் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள்ஸ் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சிங்கிள் சேம் பேட்டர்ன். ஸோ அது வந்து நம்ம அது இப்போ உங்களுக்கு சிங்கிள்ஸ் போகிற மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக போகணும், ஏன்னா போர்டு வெயிட் நம்ம அதிகமாக கொடுத்து பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த இடத்துல வெயிட்லாம் ஏற்ற முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சேம் பேட்டர்ன் கிடச்சிரும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இது மெட்டலில் இருக்கும், அது மேட் மாதிரி வரும், போர்டு அடிச்சு பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அது பியூர் ப்ளூ மாதிரி இருக்குது. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலந்த மாதிரி இருக்குது. ஆமாம். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்குது, இது சிங்கிள் கலர் இருக்குது. ஆமாம். ஏன் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை எல்லாமே நம்ம லுக்குக்காக தான். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D டிசைனில் இதுலேயுமே கிடைக்கும். ஏன்னா சேம் தானே உங்களுக்கு சிங்கிள்ஸ் மாடலுங்கிறனால. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சேக் மாடல்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், ரெட்டு பிளாக்கு. ஸோ மிஸ்டில் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த கலர் மாறுறதால ரேட்டு வந்து மாறாது இல்லையா? இல்லை இல்லை, அப்படி இல்லை, திக்னஸை பொறுத்து தான் ரேட்டு. ஓகே. கோட்டட் ரூஃபிங் அங்கே இருக்குது, அதுலேயும் நம்ம சவுண்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம யூபிவிசி பார்த்தோம், அப்புறம் மெட்டல் ஷீட்டு பார்த்தோம், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னுமே சவுண்டு வந்து கம்மியாக தான் வருது. அதாவது இது ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் இல்லைங்களா, இதில் வந்து தண்ணி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சவுண்டு கம்மியாக தான் நமக்கு கேட்குது கீழே. அதோட மெட்டல் ஷீட்டோடைய சவுண்டு கேட்கல, யூபிவிசியோடைய சவுண்டே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கம்மியான சவுண்டு தான் இதில் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செராமிக் ரூஃப் டைல் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரோடு வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கையோடு வந்தது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ரெட் லைட்டில் வந்தது, அதுக்கடுத்தது வந்து சிமெண்ட் ஓடு வந்தது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கிறத செராமிக் ரூஃப் டைல். இப்போ நார்மல் ஓடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் டெரகோட்டா டைலையோ இல்லை சிமெண்ட் ஓடில் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும், பட் செராமிக் டைலில் அதை கம்பேர் பண்ணுறப்ப வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதோட இந்த இதில் நம்ம பார்க்கும்போது அந்த சிமெண்ட் ஷீட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேயே கூட வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. ஆமாம் ஆமாம். கீழே வந்து சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பேஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கிளேங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும். இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கிளே லிமிட் பண்ணுறது, ஒயிட் கிளே லிமிட் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது அந்த பேஸ் மெட்டீரியல் செராமிக் அப்படின்றது டைல் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியா? ஆமாம், அதே தான், சேம் அதே கான்செப்ட் தான். ஓ ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து கலர் ஆப்ஷனும் நிறையா இருக்கு இல்லையா? ஆமாம், உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மாடலும் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 மாடல்ஸ் வச்சுருக்கோம். அது ஸ்பானிஷ் வாங்க, ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் ஸ்டைலு, இது வந்து ஃப்ளாட் டைல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறது. இப்போ நீங்கள் காமனாக வந்து ஓடுனா ஒரே பேட்டர்ல நம்ம பார்த்துருக்கோம், பட் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிராண்டாக லக்ஸுரியாக இருக்கும். இப்போ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட்டு தான் இதுவும் இருக்குமா? இல்லை, வெயிட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் டெரகோட்டா டைலோ சிமெண்ட் டைலோ போகிறீங்க அப்படின்னா ஒரு 3.5 கிலோலேருந்து 5-6 கிலோ வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு செராமிக் டைல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தான் வரும், அதோட வெயிட் கம்மியாக கம்மியாக தான் இருக்கும். பட் லோடு கேரியிங் கெப்பாசிட்டியுமே அதிகம், உங்களுக்கு 250 கிலோ வரைக்கும் தாங்கும். ஓடு உடையாது? உடையாது, நீங்கள் ஏறி கூட நின்று பார்க்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம இந்த ஓடுங்க வச்சிருக்கிறோம், அது மேலே காரை ஏற்ற போகிறோம், அது உடையதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஓகே சார். இப்போ இதனுடைய இன்ஸ்டாலேஷன் வந்து நார்மல் ஓடு மாதிரி அப்படியே பண்ணுறதுனா? ஆமாங்க சார், நார்மலாக நம்ம டெரகோட்டா டைல் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி லே பண்ணுறீங்களோ சேம் கான்செப்ட் தான். ஓகே. பட் நீங்கள் டெரகோட்டா டைல் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஷரும் சரி, ப்ளஸ் வந்து சைசஸ்லேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இது ஃபுல்லாகவே வந்து செராமிக் டைலில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் தான். ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சைஸ்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது. டெரகோட்டா டைலில் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு செராமிக் டைலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்கே பார்த்தீங்க அப்படின்னா செராமிக் டைலில் அந்த ஓடோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்.
பக்கவா இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன இதில் ஸ்டார்ட் ஆகும் சார்? ப்ரைஸ் எஃப்ல வந்து 75-125 ருபீஸ் வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொரு டைலு. டைலுக்கு ப்ரைஸ்? ஆமாம், டைல் தான் ப்ரைஸ், ஸ்கொயர் ஃபீட் கிடையாது, டைலுக்கு தான் ப்ரைஸ். ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அந்த கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 சீரீஸில் மெட்டீரியல் வச்சிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேட்டில் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அதாவது மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இதுக்கு வாரண்டின்னு ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமாங்க சார், 30 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் வாரண்டி. இதுக்கு வாரண்டி? வாரண்டி கொடுக்குறோம், 70 இயர்ஸ் லைஃப் வரும். 70 இயர்ஸ் வரைக்கும்? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ இது வாரண்டினா என்ன, இதுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க? மெட்டீரியலுக்கு அந்த கலருக்கு? கலருக்கு ரெண்டுக்குமே 30 இயர்ஸ் வாரண்டி. ரெண்டுக்குமே 30 இயர்ஸ் வாரண்டி. ஓகே ஓகே. இப்போ அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு தனியாக கலருக்கு தனியாக கொடுப்பீங்க? ஆமாம் ஆமாம் இல்லைங்களா. இப்போ இது கலரோட சேர்த்தே உங்களுக்கு? ஆமாம், 30 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இது இன்ஸ்டாலேஷனுக்கு எப்படி? அதை இப்போ நம்ம இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கு, அது வந்து லைட் வெயிட்டு இல்லைங்க. காமனாக வந்து நீங்கள் டெரக்கோட்டா டைலும் சிமெண்ட் டைலும் கம்பேர் பண்ணுறப்ப இது வெயிட் கம்மி தான். இப்போ நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீல் ஃப்ரேம் வந்து ஹெவியாக போடணும். ஓகே. பட் இது வந்து நீங்கள் டைலில் கம்பேர் பண்ணுறப்ப இது வெயிட் ரொம்ப கம்மி தான். டைலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா? ஓகே சார். இப்போ அந்த நார்மல் டைலோட ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது சார், நார்மல் டைலில் கம்பேர் பண்ணுறப்ப இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூபா ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் ஒர்க்கிங் காஸ்ட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 1-2% தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹெவியாக பண்ணும் ஸ்டீல்லாம். பட் இதுக்கு வந்து நம்ம ஸ்டீல் வந்து வெயிட் குறைச்சிக்கும். பட் ஒர்க்கிங் காஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் வரும். அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சிமெண்ட் ரோடில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களே, உங்களுக்கு வாட்டர் அப்சர்ஷன் அதிகமாக இருக்கனால ஈஸியாக வந்து பாசம் பிடிச்சிடும். உங்களுக்கு ஒரு அந்த பிளாக் பிளாக்காக ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். பட் உங்களுக்கு செராமிக் டைலில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கனால உங்களுக்கு டைலில் மட்டும் ரேட் கம்பேரிஷன் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 ரூபா அதிகமாக இருக்கும். பட் ஒர்க்கிங் காஸ்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஓகே சார். இப்போ நார்மல் ஓடு வந்து நம்ம போடுறதே ஹீட் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்றதால இந்த மெட்டீரியல்லையும் அந்த மாதிரி ஹீட் குறையுமா? கண்டிப்பாக குறையும். நீங்கள் நார்மல் டைல என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ சேம் ஃபீலிங் இருக்கும், நல்லாவே ஹீட் ட்ராப் பண்ணும். கவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே சீலிங் டைல் கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக சீலிங் டைலு, இது வந்து நம்ம கீழே இந்த மாதிரி கொடுத்துருவோம் ரூஃபில். அது வந்து மேலே உங்களுக்கு ரூஃபில் இருக்கும், இது கீழே பாட்டம் அப்படியே ஃபால் சீலிங் பண்ண மாதிரி நம்ம இதை கொடுத்துருவோம். ஸோ வந்து அடிஷனல் இதை கொடுக்கனால இன்னுமே உங்களுக்கு நல்லாவே ஹீட் ட்ராப் பண்ணிடும். ஹீட்டே நீங்கள் அங்கே கீழே ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இங்கே இதை நம்ம போடுறோம் அப்படின்னா இதே சேர்த்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்? இல்லை, கம்பல்சரி இது போடணும்னு கிடையாது. இப்போ கேரளாலையெல்லாம் பார்த்தீங்க, ஆமாம் கேரளாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டைல் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, கீழே அவங்க சீலிங் டைல் போட மாட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது போட்டால் கொஞ்சம் எல்லாமே லுக்குக்காக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ வேணும், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா வெட்டலாம். இப்போ இதோட ரேட் எவ்வளோ வரும்? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 35-38 அந்த ரேஞ்சுக்கு பண்ணிட்டு ஒரு டைல். ஆமாம், ஒரு டைல். நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு ரெயின் வாட்டர் கட்டருங்க. இது வந்து நம்ம ரூஃபிங்கோட ஆக்சசரிஸ் ப்ராடக்ட். அதான் மழை தண்ணியை அவங்க வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓகே. இப்போ இது வந்து எந்த மாடல் நம்ம ரூஃபிங் போட்டாலும் அதில் யூஸ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்ன ஈரோக்குள்ள என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக பேட்டன்ட் ப்ராடக்ட். இதுக்கு வந்து இப்போ ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதால என்ன ப்ளஸ்? இல்லை, லுக்கு தாங்க. லுக்கு தான். லுக்கு. ஓகே. இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ரவுண்டாக போகிறத விட இதில் போகிறப்ப வாட்டர் கேரியிங் கெப்பாசிட்டி அதிகம். ஓகே. இதில் நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் டேக்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்கொயரில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஓகே, இதெல்லாம் ரவுண்டாக? ஆமாம், ஸ்கொயர்லேயே இருக்குங்க நம்மகிட்ட. ஓகே ஓகே. அவுட்லெட் ரவுண்டில் தான் இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட்லேயே கூட எடுத்துக்கலாம். இது ரவுண்டில் தான் இருக்கும், டேரெக்டாக ரவுண்டில் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஸ்கொயரில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கொயரில் மாற்றிக்கலாம், ஒரு அடாப்டர் போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, கலரும் ஒரு 6 கலர்ஸில் வச்சுருக்கும். பார்க்க கொஞ்சம் ரொம்ப கிராண்டாகவே இருக்குங்க வச்சுக்கலாம். திக்னஸும் பார்த்தீங்கன்னா 2.5 mm கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நார்மல் வந்து மெட்டல் ஷீட்டில் இருக்கும். ஆமாம், மெட்டல் ஷீட்னா உங்களுக்கு ஈஸியாக துருபிடிச்சிடும். ஆமாம் ஆமாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு துருபிடிக்காது, இதுக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே. 20 இயர்ஸ் லைஃப் வரும். ஜென்டர் பொறுத்த வரைக்கும் 3 சைசஸ் இருக்குது, 6 inches, 8 inches, 12 inches, 3 சைசஸ் நம்ம பண்ணிருக்கோம். அகலம்? அகலம். இதே பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 5 மீட்டர் ரெண்டு லென்த்தில் கிடைக்கும். ஓகே ஓகே சார். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இதே பிராண்ட்லேயே இருக்கு? ஆமாம், எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. இப்போ இது கட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ட்ராப் வெளியே இறக்கணும் அப்படின்னா அதுக்கு எண்டு ட்ராப்பும் எண்டு ட்ராப் கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தண்ணி அடைக்கணும், இப்போ கட்டரோட கட்டர் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா சென்டர் ஜாயிண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே பக்கம் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணணும்னா எண்டு கேப் இருக்குங்க, இதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல இப்போ கேரளா மாடலில் டிசைன் பண்ணுறீங்க ஓகேங்களா, அந்த அந்த ரூஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த கார்னர் கொடுக்குறோம். இதுலேயே கார்னர் ட்ராப் இருக்குது, சென்டர் ட்ராப் இருக்குது, உங்களுக்கு என்ன விதமான அக்சசரிஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். அது என்ன ஜல்லட மாதிரி இருக்குது சார்? இது ஆக்சுவலாக வந்து லீஃப் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது மரம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ரூஃப் இருக்குன்னு வச்சிக்கிங்களேன், உள்ளையெல்லாம் போய் இலையெல்லாம் போய் சிக்கிருச்சு அப்படின்னா தண்ணி வெளியே வராது, லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் லீஃப் கார்டு சஜஸ்ட் பண்ணுவோம். மேலே லீஃப் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இலையெல்லாம் இங்கே மேலேயே ஸ்டோர் ஆயிரும், உள்ள வெறும் வாட்டர் மட்டும் தான். ஓ, இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதா? ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுவோம், அப்படியே சீட் ஆயிரும். ஓ ஓகே. இங்கே இலையெல்லாம் ஸ்டோர் எல்லாம் போயிடும். இந்த சைடில் என்ன ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் சிங்கிள்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு சைட்டுக்கு வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா
மேலே பார்த்தீங்கன்னா விபோர்ட் கொடுத்துருக்கோம், ஸ்டீல் ஒர்க் பண்ணி மேலே வந்து 12 mm விபோர்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம சிங்கிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து காங்கிரீட் ரூஃபில் வந்து ஸ்லோப்டு ரூஃபில் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஒர்க் பண்ணணும், ஸ்டீல் ஒர்க் பண்ணி மேலே போர்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே சிங்கிள்ஸ்லேயே பண்ணுவோம். இந்த ஸ்டீல் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 4 அடிக்கு ஒரு ட்ரெஸ் பைப் கொடுக்கணும். நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், இந்த மாதிரி 4 அடிக்கு ஒரு ட்ரெஸ் பைப் கொடுக்கணும், 2 அடிக்கு ஒரு பர்லின் பைப் கொடுக்கணும். அந்த பர்லின் பைப் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பைப்புக்குள்ளே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கும். அப்போ தான் அந்த போர்டோட ஷீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது இப்போ போர்டு யூஸ் பண்ணுறதால இந்த ஸ்டீல் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. கான்கிரீட்ல பண்ணிட்டாக்க உங்களுக்கு மேலேயே ஓட்டி காங்கிரீட்ல பண்ற மாதிரி இருந்தா டைரக்டா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார், பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க யூபிவிசி ஷீட் ஒர்க் பண்ணிருக்கோம். கோட் ஷெட்டு, கவு ஷெட் எல்லாமே இங்க நம்ம பண்ணிருக்கோம். இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரூஃப் ஒர்க் பண்ணிருக்கோம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோட் ஷெட்டுக்காக கொடுத்துருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா சுத்தி பாத்தீங்கன்னா கட்டர் முதற்கொண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இல்ல ஆக்சுவலா வந்து அது வந்து கோட்டுக்கு, இது ஹென்னுக்கு. ஓ ஓகே ஓகே, அதோட எச்சம் அப்படியே கீழே மீனுக்கு போற மாதிரி. ஸோ அந்த இதில் பண்ணியிருக்கு, அந்த பிளான்ல பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே ஓகே, மேலே ஃபுல்லாக யூபிசி ஷீட் கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே ஷிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லை, அதில் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இதை விட கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம் இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். ஆமாங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம சிங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும். என்ன காரணம்னா அது மேலே போர்டு போட்டு நம்ம அதுக்கு மேலே சிங்கிள்ஸ்லேயே பண்ணுறோம். நீங்கள் போர்டு போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு 50-60 kg பக்கம் வரும். ஸோ அப்போ அது தாங்குற அளவுக்கு நம்ம ஹெவியாக கொடுத்தாகணும். பட் இதில் அப்படி கிடையாதுங்க, இதில் வந்து நீங்கள் நார்மலாக மெட்டலுக்கு எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணால் போதும். பட் பர்லினோட டிசைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு கொடுக்கணும். நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 2 அடிக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். லைட் வெயிட்டில் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா டைப்பில் பண்ணியிருக்கோம். 4 சைட் ஸ்லோப் கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா சுற்றி 4 பக்கம் கட்டர் கொடுத்து வாட்டர் வெளியே எடுத்து, மழை தண்ணி வெளியே எடுத்து ஃபில்டர் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தாச்சு, இன்ஸ்டால் பண்ண இடத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இன்ஸ்டாலேஷன் டைம் பீரியடுன்றது மாறுமா இல்லை சேமு இதுதானா? இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபோட ஏரியா, இன்னொன்று வந்து ரூஃபோட டைப்புங்க. இப்போ 1 சைடு ஸ்லோப் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இதே ஏ டைப் இல்லை அப்படின்னா, கேரளா டைப் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு மாறும். நீங்கள் உங்களுக்கு ரூஃபோட எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லிடுறோம். ஓகே, இப்போ அந்த மெட்டீரியலை பொறுத்து மாறாது. இல்லை, 4 எந்த மெட்டல் கேட்டாலும் ஒரே நாள் தான் டைம் பீரியட். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் யூபிசி ஷீட்னா நீங்கள் ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணி டேரெக்டாக வந்து யூபிசி ஷீட் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க. பட் இது வந்து சிங்கிள்ஸ் போறப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்கணும். பட் நீங்க எங்ககிட்ட கொட்டேஷன் கேக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுவோம். கொட்டேஷனே வந்து அந்த மாதிரி தான் கொடுப்போம். எந்த மெட்டீரியல் சூஸ் பண்றாங்களோ அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அவங்கறது வந்து, ஆமா, ப்ராப்பரா வந்து டிசைனோட தான் உங்களுக்கு கொட்டேஷனே கொடுப்போம். சரி, ஓகே. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும். இப்போ வந்து மெட்டீரியல் மட்டும் கேக்குறாங்க அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் கொடுப்பீங்களா, அப்புறம் இல்லைன்னா இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து பண்ணி தரீங்களா, என்ன மாதிரி இதில் பண்ணுறீங்க? இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்குறோம். என்ன ரீசன்னா இப்போ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் டீம் இருக்காங்க. நாங்கள் அங்கே இருக்கிற டீம் வந்து டேரெக்டாக லிங்க் பண்ணி விட்ருவோம். நீங்கள் அங்கே இருக்க ஃபேப்ரிகேஷன் டீமை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெட்டீரியல் மட்டும்னா நீங்கள் என்னென்ன லொக்கேஷனுக்கு டெலிவரி பண்ணுவீங்க? நாங்கள் அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கர்நாடகா, கேரளா, ப்ளஸ் ஆந்திரா எல்லா பக்கமே சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அங்கிருந்து கேட்டாலும் சப்ளை பண்ணுறீங்க, பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரும்போது அங்கே எல்லாரும் இருக்கிறாங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஸ் இருக்காங்க. இன்னமே டீலர்ஸ் வாண்டட் இருக்குது, நிறையா விருப்பம் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ரூஃபிங் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டீலர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.